13 மாநிலங்களில் நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தலைவர்களும் அரசியல் கட்சியினரும் திரைத்துறையினரும் கோடை வெப்பத்தை தவிர்ப்பதற்காக காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு வந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமது தந்தையுடன் வந்து வாக்களித்தார். மத்திய பிரதேச மாநிலம் நர்சிங்பூரில் மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் சிங் பட்டேல் தமது வாக்கை பதிவு செய்தார். கேரள மாநிலத்தின் திரிச்சூர் மக்களவை தொகுதிக்கு நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி காலையிலேயே முதல் ஆளாக வந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். திரிச்சூரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் அவர் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார். I will see or the nation will see participation of Kerala in the national development movement. So the heart will bloom in Trichur and such other constituencies in the state. ராஜஸ்தானின் ஜலவார் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான வசுந்தரா ராஜே தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி ஒன்றில் நடிகர் பிரகாஷ் ராஜ் தமது வாக்கினை அளித்தார். கேரள மாநில பாஜக தலைவரும் வயநாடு தொகுதி பாஜக வேட்பாளருமான கே சுரேந்திரன் கோழிக்கோட்டில் வாக்களித்தார். மக்களவைத் தலைவரும் ராஜஸ்தான் மாநிலம் கோடா தொகுதி பாஜக வேட்பாளருமான ஓம் பிர்லா கோடா தொகுதிக்குட்பட்ட சக்தி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். மத்திய அமைச்சரும் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் தொகுதி பாஜக வேட்பாளருமான கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜோத்பூரில் தமது வாக்கினை செலுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஹேம மாலினி அங்குள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூர் அங்குள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்ணூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஜோத்பூரில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் தனது மகனும் ஜலோர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான வைபவ் கெலாட்டுடன் வந்து வாக்களித்தார். மகாராஷ்டிராவின் அமராவதி மக்களவை தொகுதிக்குட்பட்ட வதர்புராவில் உள்ள வாக்குச்சாவடியில் மணமகன் ஒருவர் மணக்கோலத்தில் வந்து தமது வாக்கினை பதிவு செய்தார்.